நம்ம சாதாரணமாக ஒரு ட்ரிப் போனாலே நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் நம்மளோட ஃப்ரெண்டு கூட ஒரு ட்ரிப் போகிறோம், நம்ம ஒரு மோட்டர் சைக்கிளில் ஒரு 10,000 கிலோமீட்டர் வரை சுற்ற போகிறோம் அப்படின்னுனா அது எவ்வளோ பெரிய அனுபவத்தை வந்து நம்மளுக்கு சேர்க்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த படத்துடைய கதையும். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த உண்மை சம்பவம் என்னன்னா, இது சேக்குவாராவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். எனக்கு இந்த படம் பார்த்த உடனே இந்த படத்தை எப்படா இத்தனை நாள் மிஸ் பண்ணன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து என் மனசுக்கு பட்டுது. ஸோ நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக உட்காந்து இந்த படத்துடைய முழு கதையும் கேளுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் நிறைய வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா அந்த லிங்கை போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். த மோட்டார் சைக்கிள் டைரிஸ். 2004 வால்டர் சாலஸோட டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் த மோட்டார் சைக்கிள் டைரிஸ். இந்த படம் சேக்குவாரா எழுதின மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ன்ற அவரோட பயண குறிப்பில் இருந்து இது கதையாக்கப்பட்டிருக்கு. 1952 அர்ஜென்டினாவில் ஒரு பகுதியில் ரெண்டு நண்பர்கள் வந்து ட்ரிப் போகிறதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் ஃபியூசர்ன்ற சேக்குவாரா. ஸோ அந்த ட்ரிப் போகிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டான ஆல்பர்ட்டோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மோட்டார் பைக்கை எடுத்துகிட்டு வராரு. அண்ட் வந்து அவர்கிட்ட வந்து பிளான் சொல்கிறாரு, இது மாதிரி நம்ம இந்த இடத்துல இருக்கோம், ஸோ இங்கேருந்து நம்ம பெனின்சுலா வரைக்கும் போக போகிறோம், கிட்டத்தட்ட 8,000 கிலோமீட்டர் வரை இந்த பைக்கில் தான் போக போகிறோம், உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணிக்கோ, அந்த உன்னோட செமஸ்டர் முடிஞ்சவொன்னே நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடலான்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக கேட்டுகிட்டே இருக்காரு. தென் வந்து இந்த விஷயத்த தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணனாலும் அவரோட செமஸ்டர்லாம் முடிஞ்சவொன்னே எல்லா லக்கேஜும் கட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அந்த இடத்துல தன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே ஒரு குழுவாக வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் போயிட்டு நான் இது மாதிரி ஊருக்கு போகிறேன்ற மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி பண்ணுறாங்க. அவங்ககிட்ட ரொம்பவும் சென்டிமெண்டலாக பேசி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப இதுவாக பேசி அவர் ஃப்ரெண்டு கூட அந்த இடத்துல இருந்து பைக்கில் வேகமாக கிளம்புறாரு. அவங்க கிளம்பும் போதே ஒரு தடங்கள் மாதிரி ஒரு பஸ்ஸில் மோதிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ்ல அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் ஷாக் ஆகிறாங்க, என்ன இவங்க இங்கேயே போய் மோதிப்பாங்க போலயே, இதுக்கப்புறம் எப்படி போக போகிறான்ற ஒரு விஷயத்தோடு அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எல்லா கவலையும் மறந்து ஸோ தன்னோட எதிர்காலம் பற்றி எதுவுமே சிந்திக்காமல் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போகிற வழியிலேயே தன்னோட காதலி வந்து மிராமரில் இருக்கா, ஸோ அந்த இடத்துல போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி ஃபியூசர் சொல்கிறான். ஸோ இவனும் வந்து ஓகே, மிராமர் போய் இது மாதிரி போகிறது தான் பிளானாக இருக்குதுன்னு அங்கே போயிட்டு நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஜீரோ காஸ்டில் தான் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் போவாங்க. ஸோ ஜீரோ காஸ்டில் போகும்போது அங்கங்கே தங்கி அவங்கவுங்க கொடுக்குற சாப்பாட்டையோ அவங்கவுங்க கொடுக்குற காசையோ வாங்கிக்கிட்டு அப்படி அப்படியே போயிடலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ மிராமர் போகிறாங்க. மிராமரில் வந்து தன்னோட காதலி அங்கே இருக்கா. ஸோ அந்த காதலி வந்து ஒரு பெரிய பணக்காரியாக இருக்கா. ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நாங்கள் ட்ரிப் போக வந்திருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்க கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ தன்னோட காதலி கிட்ட தனிப்பட்ட முறையிலெல்லாம் இவர் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு நான் ஒரு நாள் திரும்பி வந்துடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க கிளம்பி 1,800 கிலோமீட்டர் வரை தாண்டி வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பகுதியில் வந்து இவங்களோட பைக் வந்து பஞ்சர் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல இவங்க பஞ்சர் போட்டுட்டு திரும்பி தன்னோட பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய ரோடுகள் வந்து அந்த டைமில் வந்து வெறும் மண் ரோடாக தான் இருந்ததுனால ஸோ இவங்க நிறைய இடத்துல வழிக்கு விழுந்துக்கிட்டே இருக்காங்க, ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு பகுதியில் போயிட்டு இவங்க கீழேயும் விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே இவங்க கால் கையெல்லாம் செம்மையாக தெரிஞ்சிருது. ஸோ நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்குது. இவங்க ஒரு டென்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த புயல் காற்றுல அந்த டென்ட் வந்து பிச்சுக்கிட்டு போயிடுது. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ இதில் வந்து இப்போ நம்ம தங்க வர முடியாதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தூரத்தில் வந்து ஒரு வீடோட வெளிச்சம் தெரியுது. சரி ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி, நாங்கள் வந்து ஒரு டாக்டர், நாங்கள் இது மாதிரியே வெளியே வந்திருக்கோம், இங்கே வந்து பிளேக் மாதிரியான ஒரு பெரிய நோயெல்லாம் பரவிட்டு இருக்குது, ஸோ உங்களுக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்க போகிறோம், இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சாரி சார், நாங்கள் டென்ட்டு போட்டோம், காற்றுல பிச்சுட்டு போயிடுச்சு, இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கலாமான்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸ்டே பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிடுறாரு. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேருமே வழியெங்கிலும் பல்வேறு பர்சனை வந்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால இவர் கொஞ்சம் மெடிக்கலில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அவரோட ஃப்ரெண்டும் வந்து கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கிறதுனால அவருக்கும் ஒரு நாலேஜ் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப்லாம் ரொம்ப பயந்துருவாங்க. தென் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இடமும் கிடைக்காது. ஸோ அங்கேருந்து அவங்க ஃபுட்டுக்கும் வேறு வழி இல்லாமல் ஒரு ஆத்தோரத்தில் வந்து சேகுவாரா கிட்ட வந்து ஒரு சின்ன துப்பாக்கி மாதிரி இருக்கும், அந்த துப்பாக்கி வாங்கி எங்கோ போகிற ஒரு கொக்கை வந்து அவரோட ஃப்ரெண்டு சுட்டுருவார், அது தண்ணியில் போய் விழுந்துடும். ஸோ அந்த விழுந்த கொக்கை நீ தான் போய் கொண்டு வரணுன்ற மாதிரி அவர் சேகுவாரா கிட்ட சொல்லுவார். ஸோ அப்படி சொல்கிறப்போ நீ இல்லை இல்லை என்னால் முடியாது, நான் தண்ணிக்கு போனால் எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ தண்ணிக்கு போனால் எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ தான் போய் கொண்டு வரணும், நான் சுட்ட நீ கொண்டு வரணுன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பி அவங்க நிறைய பிளேஸ் போகிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்காங்க, பல
கஷ்டமான விஷயங்களும் பல சந்தோஷமான விஷயங்களும் புது புது அனுபவங்களும் சந்திச்சுக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல ரொம்ப உடம்பு முடியாமல் சேகுவாரா துடிக்கிறாரு, இன்னொரு இடத்துல வந்து அவரோட ஃப்ரெண்டு இவருக்கு உதவுறாரு. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இறக்கைய எமோஷனை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு நிறைய ஊருக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த எல்லா ஊருக்கும் போகும்போது இவங்க பைக்கில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் வர அங்கேருந்து தாண்டி வந்துட்டாங்க. ஸோ 3000 கிலோமீட்டரில் ஒரு பனி பறந்த பிரதேசத்தில் இவங்களோட பைக் ஆஃப் ஆகி நின்றுது, ரொம்ப ரிப்பேர் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து தள்ளிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே வராங்க. அவங்க ஒரு புது நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அப்போதான் அவங்களுக்கு தெரியுது. சீலின்ற ஒரு நாட்டுக்கு வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் வந்து இருக்கிற ஒரு மெக்கானிக் கிட்ட போயிட்டு தன்னோட வண்டியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பேப்பரில் வந்து தங்களோட ஃபோட்டோஸ் போட்டு இது மாதிரி ஒரு 3000 கிலோமீட்டர் வரை இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கலாக. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாங்க. ஸோ உடனே மெக்கானிக் ஷெட் போயிட்டு இது மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ காசு இல்லாமலாம் ரிப்பேர் பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள் என் ஃபோட்டோஸ்லாம் இது மாதிரி வந்திருக்கு, நாங்கள் ஒரு செலிபிரிட்டிஸ் அதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து ஐயோ நாங்களுக்கு ரிப்பேர் பார்க்குறேன், ஃப்ரீயாகவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேரும் பார்த்துட்டு நைட்டு வந்து வாங்க நம்ம எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மெக்கானிக்கோட ஒய்ஃப் வந்து சேகுவாரா மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம வந்து ஒன்றா டான்ஸ் ஆடலான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்க வந்து டான்ஸ் ஆட வராரு. அப்படி வரப்போ அந்த சமயத்தில் வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பார்த்துடுறாங்க. அவங்க பார்க்குறப்போ இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று அப்படியே பழியை வந்து சேகுவாரா மேலே போட்டு எங்கிட்ட தப்பானந்தக பார்க்குறான்ற மாதிரி அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்துலேருந்து அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ஓடி தன்னோட பைக் எடுத்துகிட்டு திரும்பி அவங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி போயிட்டே இருக்கிற போது சேகுவாரா வந்து பைக்கை வழக்கம் போல் ஓடிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ வழியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. 4வது வாட்டி அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. அதில் அவங்க பைக் வந்து பயங்கரமாக நொறுங்கிடுது. உடனே அங்கேருந்து பைக்கை தள்ளிக்கிட்டே ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போனவொன்னே வழக்கம் போல் இவங்க கிட்டே காசு இல்லை. உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் சும்மா ஜாலியாக பேசி கடலை போட்டு நாங்கள் இது மாதிரி ஒரு டாக்டர்ன்ற மாதிரி அவங்கள பிரபலப்படுத்திக்கிட்டு தென் வந்து அவங்க கிட்டே வந்து இது மாதிரி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் போட்டு போயிட்டு இது மாதிரி பார்க்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எங்களோட பாட்டி உடம்பு சரியில்லை, நீங்கள் என்னென்ன பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் போயிட்டு சேர்க்க வர பார்த்து அவங்களுக்கு மருந்துலாம் கொடுக்குறாரு. உடனே வந்து இவங்களும் வந்து தன்னோட பைக்கை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இதுக்கு மேலே உங்கள் பைக்கை வந்து ரிப்பேர் பண்ணாலும் ஒழுங்காக ஓடாது. ஸோ அதோட கண்டிஷன் எல்லாமே போயிடுச்சு, நொறுங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுறதன் மூலியமாக ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோன்ற மாதிரி சொல்லி அந்த பைக்கை அப்படியே அந்த காயலாங்கடலில் போட்டு அங்கேருந்து அப்படியே ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடந்து தங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சிடுறாங்க. 5000 கிலோமீட்டர் வேற போயிடுறாங்க. வழி ஃபுல்லாகவே லிஃப்ட் கேட்டு இவங்க கிட்ட உதவி கேட்டு அவங்ககிட்ட உதவி கேட்டு நடந்து ரெஸ்ட் எடுத்து வழியிலேயே இதுவாகி அப்படின்னு சொல்லிட்டு 5000 கிலோமீட்டர் வேற அடிச்சு பிடிச்சி போயிடுறாங்க. 5000 கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேரை பார்க்குறாங்க. இவங்கள மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ இவங்களும் வீதியில் தான் தங்குறாங்க, அவங்களும் வீதியில் தான் தங்குறாங்க. அப்படி கேட்குறப்போ நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்குறப்போ நாங்கள் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ், வேலை தேடிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்ன்றதுனால அப்பப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க, எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்ற கேட்குறப்போ நாங்கள் வந்து டூரிஸ்ட் மாதிரி நாங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருப்போம், ட்ரிப் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எதுக்கு ட்ரிப் போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சும்மா ட்ரிப் போகிறோன்ற மாதிரி திரும்பி அவங்க சொல்கிறாங்க. ஓ சும்மாலாம் ட்ரிப் போகிற அளவுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கள, சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் தான் சேகுவாரா யோசிக்கிறாரு, மக்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, நம்ம சும்மாவே ஒரு ட்ரிப் போயிட்டே இருக்கோமேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாளில் வந்து கல் உடைக்கிற வேலைக்கு அங்கேருந்து லாரியில் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு கொத்தடிமைகள் மாதிரி தான் கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இவர் ஓரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு இவர் போயிட்டு அவர் கேட்குறாரு. அவர் கேட்கும் போது அந்த சூப்பர்வைசர் வந்து ரொம்ப கேவலமாக அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. உடனே அங்கேருந்து ஒரு கல்லெலாம் தூக்கி அடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே மக்களை பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்ற ஒரு சின்ன விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே ரெண்டு பேரும் அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நடந்து லிஃப்ட் கேட்டு பெருன்ற ஒரு நாடுக்கு வந்து சேர்றாங்க. அந்த நாட்டோட கல்ச்சரும் அந்த நாட்டோட மக்கள் கூடயும் ரொம்ப நேரம் உரையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாங்க. அந்த வீதியிலேயே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக பசி எடுத்துக்குது. அப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி பால் போகிறவங்க பேப்பர் போகிறவங்களா பால் வச்சுட்டு போவாங்களே அந்த பால் எடுத்து இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு டாக்டர் அவர் வெளியே வந்தவொடனே இவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு எதாவது வேணுமான்ற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நிறைய புக்ஸ்லாம் அவர் கொடுத்து படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்குறப்போ நாங்கள் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. சரி வாங்க எங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கான வேலையெல்லாம் அவர் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, புது புது துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இப்படிலாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புகிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு நாவலும் வச்சிருக்காரு.
அந்த நாவலை ரெண்டு பேரும் படிச்சுட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து வேறு ஒரு ஊருக்கு அனுப்புகிறாருல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஷிப் ஏற்றி விடத்துக்கு அவர் அங்கே வராரு. ஸோ ஷிப் ஏற்றி விடுற இடத்துல வந்து அந்த நாவலை படிச்சிங்களா எப்படி இருக்குன்னு கேட்குறப்போ சேக்கு வர அவங்க கையெழுத்து ரொம்ப கேவலமாக இருக்குது, அது நல்லாவே இல்லைன்ற மாதிரி மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டானேன்ற ஒரு ஃபீலிங்கில் அங்கேருந்து அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ இந்த அட்ரஸில் போய்ட்டு பாருங்கள், இவங்களுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கோன்ற மாதிரி ஒரு இடத்த சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துலேருந்து கிளம்பி அந்த கப்பலில் அவங்க பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பலை பொறுத்த வரைக்குமே ரெண்டு கிளாஸாக இருக்குது, ஒன்று வந்து பணக்காரங்க இருக்கிற ஒரு கப்பலும் ஒன்று வந்து ஏழைகள் வர ஒரு கப்பல் மாதிரி ரெண்டு கப்பல் இருக்குது. ஸோ அந்த ஏழைகள் வர கப்பலில் வந்து எல்லாருமே ஒரே இடத்துல ஊஞ்சல்லாம் கட்டி அந்த இடத்துலேயே படுத்துக்கிட்டு கிழிஞ்ச துணிகள்லாம் போட்டுக்கிட்டு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன போட்டில் வந்து வராங்க. முன்னாடி வந்து ஒரு பெரிய கப்பலில் ஆடம்பரமாக நிறைய பார்ட்டிஸ் பண்ணிவிட்டு சீட்டாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வராங்க. ஸோ இவங்க அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரு பொண்ணுக்குள்ளே இன்ட்ரோ வராங்க, இவரோட ஃப்ரெண்டு வந்து சீட்டாடி நிறைய காசெல்லாம் சேர்த்து ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. இவருக்கு வந்து ஒரு இடத்துல வீசிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறாரு. தன்னோட ஃப்ரெண்டுலாம் அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணி இவரை காப்பாற்றுறாரு. ஸோ இப்படிலாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க இவருக்கு என்ன மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, பின்னாடி வர சின்ன கிளாஸில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்களே, நம்ம இங்கே ரொம்ப ஜாலியாக விளையாட்டு வரோம், நான் நிற்கிற ஒரு இடத்துல இங்கே 10 பேர் நிற்கலாம், ஆனால் அந்த இடத்துல 2 பேர் தான் இருக்க முடியும், ஆனால் 10 பேர் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு கிளாஸ் வேறுபாடுகள்லாம் அந்த இடத்துல அவர் பார்க்குறாரு. ஸோ இங்கே கிளம்பி 10,000 கிலோமீட்டர் அவர் பெருநாட்டில் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்தோன்னா அந்த டாக்டர் சொன்னார்ல, அந்த பர்சன் வந்து இவங்களை வரவேற்கிறாங்க. வரவேற்று அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஜாப் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் டாக்டர் ஷூட்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்குலாம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சேக்குவரா கேட்குறாரு, இது மாதிரி இந்த குஷ்ட நோய் வந்தவங்களுக்குலாம் எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்றப்போ, அந்த இடத்துல ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் அவங்களை தனிப்பட்டு வச்சுருக்கோம், அது பரவுன்றதுனால அது மாதிரி வச்சுருக்கோன்னு சொன்னோன்னே குஷ்டம்லாம் பரவாது, நான் போய் அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே ஒரு போட் எடுத்துக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு போகிறாங்க. அவங்களோட இடத்துக்கு போனவொடனே அங்கே ஒரு 600 பேர் வரை இருக்காங்க. ஸோ அந்த 600 பேரும் வந்து தங்களை தானே தனிமைப்படுத்திக்கிட்டு தனி ஒரு தீவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனவொடனே அவங்களுக்கு கை கொடுத்து கூட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு சேக்குவாரா. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன இப்படிலாம் பேசலாமான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்லிடுறாரு. உடனே அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்றத சேக்குவாரா போய் பார்க்குறாரு. ஐயோ என்ன இது மாதிரி இருக்கே, ஸோ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி நிறைய ஹெல்ப், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, ஸோ அவங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன உதவிகள்லாம் நிறைய விஷயத்த பண்ணி அவங்க எல்லாருமே ஒன்றா ஃப்ரெண்டாகிடுறாங்க. ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடுது. ஸோ அந்த அப்பப்போ இந்த கரைக்குள்ளே வரதோ அப்பப்போ அங்கே போகிறதோ மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அது மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. அப்போது ஒரு இடத்துல வந்து இவங்க எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. அப்போ சாப்பிடும் போது இவங்க ரெண்டு பேரும் ஹோலி மாஸ் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிற நோயாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக அந்த மக்கள் கூட ரொம்ப ஒன்றிணைஞ்சு சந்தோஷமாக போயிட்டே இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஸோ சேக்குவாராவுக்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வந்தவொடனே இந்த கரையிலேருந்து இவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரோட மனசு என்னமோ அந்த தீவில் இருக்கிற மக்கள் மேலேயே தான் இருக்குது, அவங்கள போய் பார்க்க முடியலையேன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவர் மைண்டில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன தான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா டான்ஸ் ஆனாலும் அவர் மட்டும் வெளியே வந்து தனியாக நின்று அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இந்த இடத்துல ஒரு போட் இருந்தது எங்கன்ற மாதிரி கேட்குறாரு. எதுக்குன்ற மாதிரி நான் அங்கே போக போகிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே இந்த டைமில் எதுக்கு அங்கே போகிறேன்ற மாதிரி சொன்னோன்னா, போட்டிலாம் நான் நீச்சல் அடிச்சே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீச்சல் அடிச்செல்லாம் போக முடியாது, செத்துருவே என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்காம அந்த இடத்துலேருந்து எகிரி வச்சு நீச்சல் அடித்து அத்த கரைக்கு போயிட்டே இருக்காரு. ஐயோ வந்துடு திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறப்போ அவன் அந்த கரைக்கு போயிட்டு இருக்கான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐயோ செத்துருவானே திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. உடனே அந்த தீவில் இருக்கவங்களாம் வெளியே ஓடி வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட அந்த தீவை நெருங்கிடுறாரு. அப்போ அந்த தீவில் இருக்கவங்களாம் வந்து வா வந்துடுன்னு சொல்லிட்டு கமான் கமான்னு கூப்பிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவர் அந்த தீவுக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்ட உடனே அந்த மக்கள்லாம் ஆரவாரம் பண்ணி கத்துறாங்க. உடனே இந்த சைடில் இருக்கவங்களாம் ஆரவாரம் பண்ணி கத்துறாங்க. அவ்வளோ பெரிய ஆத்தை இவன் தனியாகவே கடந்துட்டானே சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து அவர் அங்கேருந்து விடைபெறுற நாள் வந்துடுது. ஸோ அந்த மக்கள்கிட்டலாம் வந்து ஒரு தலைவராகவே ஃபார்ம் ஆயிடுறாரு. ஸோ எல்லாரை பார்த்து கையாசைக்கிறாரு. எல்லாரும் இவரை பார்த்தும் கையாசைக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டும் அவரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி ஒரு பெரிய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க போயிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சின்ன போட்டு மாதிரி அந்த போட்டில் ஒரு சின்ன வீடு மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. என்ன இடம்னு பார்த்தா கொலம்பியாவுக்கு தான் வராங்க. கொலம்பியாவுக்கு வந்து தன்னோட வீட்டுக்கு திரும்பத்துக்கு சேக்குவாரா வந்து கிளம்புறாரு. ஸோ லக்கேஜ்லாம் கொண்டு போவாங்களே அந்த ஃப்ளைட்டில் கிளம்புறாரு. தன்னோட
ஃப்ரெண்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால வந்து அவரோட ஃப்ரெண்டை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அந்த லக்கேஜ் இருக்கிற ஃப்ளைட்டில் ஏறி சேக்குவாரா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இப்படி ஒரு பெரிய அனுபவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்களோட மனநிலை எல்லாமே புரிஞ்சிருந்தனால தான் சேக்குவாரா இன்னளவுக்கு ஒரு பெரிய தலைவராக உருவாக்கியிருக்காரு. ஸோ ஒரு தலைவர் உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய ட்ராவலும் பெரிய அனுபவங்களும் மக்களை பற்றி தெரியறதுக்கு எவ்வளோ விஷயங்களும் இருக்குன்றத இந்த படம் ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்கு. அந்த இது எல்லாமே தாண்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் அழகாக பிரதிபலிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கடைசி சீனில் ஒரு தாத்தாவை காமிப்பாங்க, அது வேறு யாருமே இல்லை. இந்த படத்தில் காமிச்ச ஆல்பர்ட் ஒரு ரோல் இருக்குல்ல, ஸோ அவரோட உண்மையான பாத்திரம் தான் அந்த தாத்தா. ஸோ அவர் நின்று ஃபீல் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்தோடு இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேக்குவார் அங்கேருந்து கிளம்புறாருல, ஸோ அதுக்கப்புறம் 7 வருஷம் கழித்து தான் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு டைட்டிலில் போட்டு இந்த படத்தை முடிப்பாங்க. ஸோ மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.